ஹாய் மக்களே, வெல்கம் டு எட்டிசைட் மார்க்கெட் சேனல். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா, குண்டர்த்தூர் மேத்தா நகரில் ஒரு சைட் வந்து பார்க்க வந்திருக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்க்குற வீடியோலாம் லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் எதாவது வீடியோ பார்த்துட்ருப்பாங்க, அவங்களுக்கும் நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர். நம்ம சேனலில் இருக்கிறது எல்லாமே வந்து டைரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டிஸ் தாங்க. நம்ம இதுக்காக எக்ஸ்ட்ரா ப்ரோக்கரேஜ் எதுவும் சார்ஜ் பண்ண போதில்லை. ஸோ நம்ம வீடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனாகவும், ஃபர்னிஷ் பண்ணது, செமி ஃபர்னிஷ் பண்ணது, அந்த மாதிரி வீடுகள்லாம் உங்களுக்கு வந்து நாங்கள் இந்த சேனலில் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ உங்களோட கனவு இல்லம் எங்களோட சேனல் மூலியமாகவும் அமைய எங்களோட நல்வாழ்த்துக்கள். நமக்கெல்லாம் நிறைய சக்ஸஸ்ஃபுல் கஸ்டமர் வீடு வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்காங்க. அவங்கவுங்களோட கனவுகளை நாங்கள் வந்து நல்லபடியாக பூர்த்தி பண்ணியிருக்கோங்க. இதே மாதிரி உங்கள் கனவும் நினைவாகிறதுக்காக என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த ரோடு வந்து மேத்தா நகர் 13வது தெருவில் இருக்குங்க. இது வந்து 20 feet ரோடு. இந்த ரோடு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா மேத்தா நகர் ஆர்ச் போயிடலாம். அப்படியே ரைட் கட் பண்ணிங்கன்னா சிவந்தி ஸ்கூலு. இங்கேருந்து சிவந்தி ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 300-400 மீட்டர்ஸ் தாங்க. இங்கேருந்து மேத்தா நகர் ஆர்ச் பார்த்திங்கன்னா ஒரு 500 மீட்டர்ஸில் தாங்க. இது தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம், ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்த் வெஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்க வீடு தாங்க. ஸோ நல்ல பெரிய கார் பார்க்கிங்கோட உங்களுக்கு வந்து ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டியாக தான் இது அமைஞ்சிருக்கு. பாருங்கள், பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பில்டர் கையில் கேட்டதுக்கு பில்டர் என்ன சொன்னார்னா, ஃப்ரண்ட்டில் கூட வந்து ஃப்ரண்ட்டில் செடி வைக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து அந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு செடி வைக்கிறதுக்கும் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க, பண்ணுவாங்க. ஸோ இந்த ரோடு வந்து ஒரு 24 feet ரோடுங்க. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா நார்த் வெஸ்ட் கார்னரு, நார்த்தை பார்த்து வீடு கட்டியிருக்காங்க, ஈஸ்டில் என்ட்ரன்ஸ் உள்ளே வந்திருக்கு. ஸோ இது வந்து நம்பர் ஒன் வாஸ்து, நல்ல வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் உங்களுக்கு உள்ளே என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு இன்னோவா கார் நிறுத்துகிற அளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் தான். இப்போ நீங்கள் பார்த்துருக்குறது மெயின் டோரு. மெயின் டோர் வந்து ஃபுல்லாக டீக் தாங்க. இது ஃபஸ்ட் டீக்கில் பண்ணியிருக்காங்க, பாலிஷ் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ ஹால் வந்து பார்க்குறோம், ஹால் வந்து நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குங்க. ஒரு 14x18 அப்படின்ற சைஸில் ஹால் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஹால் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குங்க, நல்ல பெரிய ஹாலு, காமன் டாய்லெட்டுங்க. ஸோ காமன் டாய்லெட்டில் உங்களுக்கு இந்தியன் கிளாசட் வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரு சின்ன ஒரு மினி பர்த்டே ஃபங்க்ஷனு, சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து உங்கள் ஹால்லேயே வந்து நடத்திக்கலாம், அந்தளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸாக இது. ஸோ இதுதான் ஹாலோட வியூ பார்க்குறீங்க. ஹால் வியூ நல்ல பெருசாக இருக்குங்க, நல்ல ஸ்பேஷியஸாகவும் இருக்குது. மேலே வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஸ்பாட் லைட்டு அந்த மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் வீடு இன்னும் சூப்பராக இருக்கும். ஹாலோட சைஸில் வந்து அதுதான் இந்த இதில் ப்ளஸ்ஸுங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலு, ஒரு காமன் டாய்லெட், ஒரு கிச்சன் தாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் 3 bedroom கொடுத்துருக்கோம். ஸோ அதனால தான் ஹாலோட ஃபுல் வியூ பாருங்கள் இந்த சைட்லேருந்து. மேலே ஸ்பாட் லைட்லாம் போட்டால் இன்னும் கிளாஸியாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு சைஸுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு கிச்சன் தான் பார்த்துட்டீங்க. கிச்சன் வந்து ஒரு 100 square feet 10x10 மாதிரி வித் ஷெல்ஃபு. அப்புறம் கிச்சனோட டாப் வந்து பார்த்திங்கன்னா, கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் மார்பிள்ஸ் போட்டு அது வந்து ஸ்பில் ஓவர் பண்ணாமல் இருக்கிற மாதிரி பீடிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடில் வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் டோர் தான் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து இது வந்து சர்வீஸ் ஏரியாங்க. இங்கே நீங்கள் ஒரு வாஷிங் மிஷின் கூட வச்சுக்கலாம், இல்லை வந்து நீங்கள் யூட்டிலிட்டி ஏரியாவை யூஸ் பண்ணிக்கலாங்க. டோரும் நல்ல ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல் தான் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு SSல சிங்க் கொடுத்துருக்காங்க. ஹால் வந்து ஹாலில் நல்ல வெளிச்சமாக இருக்கிறதுக்கு 2 windows கொடுத்துருக்காங்க. ஸோ விண்டோவோட சைஸும் 2 windows நல்ல பெரிய சைஸ் தான் விண்டோ. இப்போ நீங்கள் வந்து மேலே வந்து போகிறோம். நம்ம மேலே படிக்கட்டு வழியாக மேலே போனீங்கன்னா மேலே வந்து 3 bedroom. இது நல்ல ஒரு எலிகண்ட் ப்ளூ கலரில் இது கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இங்கே வந்து வென்டிலேஷன் ப்ளஸ் இதுக்காக உங்களுக்கு விண்டோ வச்சுருக்காங்க வெளிச்சத்துக்காக. இப்போது ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு சின்ன ஹால் வரும், சின்ன ஒரு ஹால் மாதிரி செட்டப்பில் மேலே ஒரு காமன் டாய்லெட்டுங்க. மேலே ஒரு காமன் டாய்லெட் வந்து இது பண்ணியிருக்கோம், ப்ளஸ்ஸு 2 bedroom அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ மொத்தம் 3 bedroom தாங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குது. எல்லா பெட்ரூமும் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 120 square feet மேலே தான். இந்த பெட்ரூம் ஃபஸ்ட் பெட்ரூம் பார்க்குறோம், இது அட்டாச் டாய்லெட்டோட. இது 9x12 மாதிரி சைஸில் இந்த
பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஷியஸான ஒரு டாய்லெட் தான் பார்த்துட்ருக்கோம். இங்கே வந்து வெஸ்டர்ன் கிளாசஸில் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இந்த பெட்ரூமுக்கு ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க, வெளிச்சமும் காத்துக்காக. ஸோ நல்ல ஒரு இது வந்து எல்லாமே நேச்சுரல் லைட்டில் எடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பாருங்கள். இது வந்து செகண்ட் பெட்ரூமு. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10x12 சைஸில் இந்த பெட்ரூம் அமைச்சிருக்காங்க. வித் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே கவரேஜ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது மூணாவது பெட்ரூம் தான் பார்க்குறோம். டோர்ஸ் எல்லாமே வந்து ஃப்ளஷ் டோர் போட்டிருக்காங்க. டோர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு எலிகண்ட் டிசைனில் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12x12 சைஸில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க. நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும் இந்த பெட்ரூமு. ப்ளஸ் இதுலேயும் அட்டாச் டாய்லெட் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ டாய்லெட்டில் வந்து டைல்ஸ்லாம் நல்ல எலிகண்ட் ஸ்டைலில் பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த பெட்ரூமுக்கும் ஒரு வாட்டர் ப்ரூஃப் டோர் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது பால்கனி தாங்க. இது 3x9 சைஸில் பால்கனி அமைஞ்சிருக்குங்க. பாருங்கள் இங்கேருந்து சுற்றி வீடுகள்லாம் இருக்க பகுதி தான். நல்ல ஒரு டெவலப்டான ஏரியாவில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. பக்கத்தில் பக்கத்தில் நிறைய வீடுகள்லாம் இருக்குது. ஸோ இந்த ஏரியா நியர்பையில் நம்ம வந்து நிறைய வீடும் பண்ணுறோம். அந்த வீடு வேணும்னாலும் நான் உங்களுக்கு இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு ஆடு டிஸ்பிளே பண்ணுறேன். இங்கே செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு இது படிக்கட் ரூமுங்க. இந்த படிக்கட் ரூமில் ஒரு இங்கேயும் வெளிச்சத்துக்காக ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். நீங்கள் கீழே எங்கன்னா வந்து யூஸ் பண்ணணும் வாஷிங் மிஷின்றதோட மேலே நீங்கள் வச்சுக்கலாம். வாஷிங் மிஷினை வச்சுட்டிங்கன்னா இப்படியே துவச்சி இப்படியே காய போட்டுக்கலாம். ஸோ 750 square feet இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடு கட்ட முடியுமான்றது கொஞ்சம் டவுட் தாங்க. ஒரு ஒரு சின்ன சின்ன இடத்தையும் வந்து வேஸ்ட் பண்ணாமல் எல்லாமே வந்து சூப்பராக வந்து யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. அது கார்னர் ப்ராப்பர்ட்டின்றதுனால தான் வந்து இந்த அளவுக்கு வந்து ஸ்பேஷல் வந்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. சுற்றி பாருங்கள் வீடுகள்லாம் இருக்க பகுதி தான். இந்த வீடுங்களுக்கு அப்படியே பேக் சைடில் பார்த்தா ஜி ஸ்கொயருங்க. இங்கேருந்து ஜி ஸ்கொயருக்கும் கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ இந்த சைட்லேருந்து நீங்கள் இந்த இந்த ரோடு இருக்குல்ல நேராக போனீங்கன்னா ஜி ஸ்கொயர் லேஅவுட்லேயும் போயிட்டு ஜாயிண்ட் ஆகிடுவோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கூலிங் ரூஃபும் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்த ஏரியாவுக்கு நியர்பையில் இருக்க வீட்டோட ஆடு தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுலேருந்து வேணும் வீடு என்ன வேணும்னாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு பைனலாக வீடியோவோட அடுத்து உங்களை சந்திக்கிறேன். அண்டில் பாய் ஃப்ரம் அன்பு பாரதி.